மே மாதம் 21ஆம் தேதி மகத்தான தோழர் ஆர் உமநாத் அவர்களுடைய நினைவு தினம். நினைவு தினம் என்பது அவருடைய பங்களிப்பை, அவருடைய பணியை, அவருடைய வாழ்க்கை என்பதை போற்றுவதோடு அவருடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன படிப்பினை பெறுகிறோம், அவருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. திரு உமநாத் அவர்கள் 1921ஆம் ஆண்டு இன்றைய கேரள மாநிலத்தில் காசர்கோடில் பிறந்தவர். 2014ஆம் ஆண்டு அவர் இறந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கம்யூனிஸ்டாக, தொழிற்சங்க தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய 70 ஆண்டுகால பொது வாழ்க்கை, கம்யூனிஸ்ட் வாழ்க்கை, அது பற்றி இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திரு உமநாத் அவர்கள் காசர்கோடில் பிறந்தவர், கோழிக்கோடில் படித்தார். அவர் பள்ளி மாணவராக இருந்தபோதே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியால், இடதுசாரி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். அவர் இன்டர்மீடியட் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கோழிக்கோடில் மாணவராக இருந்தபோது, மாணவர் சங்கத்தை இணைந்து செயல்படுகிற போது, திரு இஎம்எஸ் நம்புயிர்பாடு அவர்கள் நடத்த அந்த கட்சி வகுப்பில் திரு உமநாத் அவர்கள் கலந்து கொண்டதாக கூறினார். அவரோடு திரு விபி சிந்தனமும் கலந்து கொண்டதாக உமநாத் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிற போது குறிப்பிட்டார். கோழிக்கோளில் இன்டர்மீடியட் முடித்த பிறகு ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1939ஆம் ஆண்டு அவர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்புக்காக சேர்ந்தார். அவர் கேரளாவிலிருந்து வருகிற போதே கட்சியினுடைய கடிதத்தை கொண்டு வந்த அந்த பின்னணியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளை உறுப்பினராக அவர் சேர்ந்தார். அந்த கிளை செயலாளராக திரு கே முத்தையா செயல்பட்டிருக்கார். அவர் கட்சி உறுப்பினராக, மாணவர் சங்கத்தினுடைய முக்கியமான ஊழியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செயல்படுகிற போது தமிழகத்தினுடைய கட்சியினுடைய மாநில மையத்திலிருந்து மாநில செயலாளர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு தகவல் அனுப்பி, தோல் உமநாத் படிப்பை நிறுத்திட்டு அவர் கட்சியுடைய முழுநேர ஊழியராக சென்னைக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்து அனுப்ப, அவருடைய கிளை செயலாளர் திரு கே முத்தையா உமநாத்தை கூப்பிட்டு, இவ்வாறுப்பா சென்னையிலேருந்து மாநில செயலாளர் கடிதம் வந்திருக்கு, நீ வந்து முழுநேர ஊழியராக வர வேண்டும் என்று கட்சி மாநில குழு பணித்திருக்கிறது, நீ சென்னைக்கு போகணும் அப்படின்னு முத்தையா வந்து உமநாத்துக்கிட்ட சொல்லியிருக்கார். உமநாத்தனுடைய குடும்பம், அவருடைய தந்தை ஏற்கனவே இறந்துட்டார், அவருடைய தாய், அவருடைய அண்ணன், ரெண்டு பேருமே உமநாத்து சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சுதான் வேலைக்கு போகணும் என்பது தான் அவருடைய அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் விருப்பம். ஆனால் கட்சியுடைய மாநில செயலாளர் அவர் வந்து முழுநேர ஊழியராகணும், சென்னைக்கு வரணும்னு சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்பி கே முத்தையா சொன்னபோது, அன்று இரவே உமநாத் முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டார். வேற ஒன்றும் யோசிக்கவே இல்லை. அவர் கட்சி முழுநேர ஊழியராக வருவதென்று முடிவெடுத்த அந்த கணம் என்பது திரு உமநாத் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அங்கிருந்து வந்து கட்சி தலைவரை சந்திக்க, அந்த காலத்தில் பெரம்பூர், தியாக, டி நகர் இப்படிப்பட்ட பகுதிகளில் அந்த கட்சி தலைமறைவாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம், அங்கே வந்து செயலாளரை பார்க்குறாரு. எம்ஆர் வெங்கட்ராம், பி ராமுத்து போன்ற தலைவர்களை சந்திக்கிறார். அங்கே இவர் வந்து முழுநேர ஊழியராக பொறுப்பேற்ற போய் இவருக்கு கட்சி அன்றை கொடுத்த வேலை, கட்சி தலைமறைவாக செயல்படுகிற போது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சில தோழர்களுக்கு கடிதம் போக்குவரத்து, கொரியர் அடிப்படையில் தலைமறைவாக கடிதத்தை கொடுக்க வேண்டிய அந்த வேலையை கட்சி இவர் கொடுத்தது. ரொம்ப ஆபத்தான வேலை. தலைமறைவாக செயல்படும் கட்சியினுடைய கடிதத்தை கொடுப்பது என்பது, அப்போ தலைமுறையாக கட்சிகள் செயல்படுவது ஆகத்தான், அப்படி செயல்படுகிற ஒரு கட்டத்தில் போலீஸ் எப்படியும் மோப்பம் பிடிச்சி திரு பி ராமூர்த்தி, எம்ஆர் வெங்கட்ராம், உமநாத் உட்பட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்பது, பி ராமூர்த்தி A1, அப்புறம் எம்ஆர் வெங்கட்ராம், உமநாத் போடப்பட்ட வழக்கு என்பது, பிரிட்டிஷ் அரசை, அந்நிய அரசை தூக்கி எறிவதற்காக செய்திட்டம் திட்டினார்கள், கான்ஸ்பிரசி கேஸ், அதுதான் அவங்க மேலே போட்ட வழக்கு. அந்த வழக்கு நடந்து பிஆர், எம்ஆர்வி, உமநாத் உட்பட வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர் ஒரு கட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு அந்த கட்டத்தில் வரும்போது அவர் விடுதலை செய்யப்பட்டார். உமநாத் விடுதலை செய்யப்பட்ட பிறகு
அந்த கட்சியினுடைய மாநில குழு, உமாநாத்தை வந்து கோயம்புத்தூருக்கு போகணும், கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு அந்த பகுதியில் வந்து தொழிலாளர் திரட்டக்கூடிய தொழிற்சங்க பணியை அவர் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கோயம்புத்தூருக்கு அனுப்பினாங்க. அப்படி கோயம்புத்தூருக்கு உமாநாத் போறார், தொழிற்சங்க பணியை செய்கிறார். அப்போ அவருக்கு தமிழில் தெளிவாக பேசுவதற்கு எழுதுவதற்கு தெரியாது. அந்த பின்னணி தொழிற்சங்கம் ஆரம்பித்தார். அவர் யாராவது ஆரம்ப காலத்தில் பேசுகிறப்ப அவர் ஆங்கிலத்தில் பேசுகிற வேறு யாராவது தமிழில் மொழிபெயர்ப்பாங்க, அப்படி நடந்திருக்கு. ஆளாந்த உமானத்தவர்கள் அந்த தொழிற்சங்க பணி கட்சி பணி மேற்கொள்கிற போது தொழிலாளிகளிடமிருந்து அவர் தமிழ் பேச எழுத கற்றுக்கிட்டு இருக்கார். அவர் கோவைக்கு தொழிற்சங்க பணிக்காக கட்சி பணிக்காக சென்ற அந்த காலம் என்பது ஒன்றுபட்ட அந்த கோவை மாவட்டம், அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, ஒன்றுபட்ட கோவை மாவட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக திகழ்ந்த காலம். பஞ்சாலை தொழிலாளர்களுடைய வீரமிக்க பல போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு தொழிலாளர் திரட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை உமாநாத் செஞ்சார். அவர் ஒரு முறை சொல்றப்ப சொன்னாரு, அப்படி தொழிற்சங்க பணி கட்சி பணி செய்கிற போது கோயம்புத்தூர்ல திருப்பூருக்கு சைக்கிளே வந்து போறதா சொன்னார். நினைச்சா பயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முழுநேர ஊழியராக கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சார். அந்த காலத்துல முழுநேர ஊழியர்னு சொன்னா இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த உதவித்தொகை அலவன்ஸ் என்பது உத்தரவாதம் கிடையாது. கட்சி ஆஃபீஸுக்கு யாராவது தொழிலாளிகள் வருவாங்களா, அவங்க தான் சாப்பாடு வாங்கி டிவி வாங்கி கொடுப்பாங்களா, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலில் உமாநாத் போன்ற தோழர்கள் வந்து முன்னாள் ஊழியராக பணியாற்றினாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் அங்கே வந்து தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது, போராட்டம் நடத்தினா மோசமான அடக்குமுறை இருக்கும், அப்படிப்பட்ட பணி அப்படிப்பட்ட சூழலில் வேலை செய்கிற போது ஒரு பஞ்சாலையில் ஒரு போராட்டத்தை உடைக்கிறதுக்கு கருங்காலி முயற்சி பண்ணுறான். சங்க தொழிலாளிகளுக்கு கருங்காலிக்கு முதல் ஏற்பட்டு அந்த கருங்காலி இறந்துட்டான். 1946 சின்னையும் பாளையம் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வழக்கு நடந்த 4 தொழிலாளிகளை தூக்கு போட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட பின்னணியில் வந்து உமாநாத் உள்பட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவர் சிறையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தார். அப்படிப்பட்ட கோவை திருப்பூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பணி கட்சி பணி அப்படி ஆற்றுவதில் ஒரு உமாநாத் வந்து கே ரமணியோட தோழர்களோடு ரொம்ப மகத்தான வேலையை செஞ்சிருக்கார். அவர் மாணவராக இருந்து முழுநேர ஊழியராக பொறுப்பேற்று அடுத்த தொழிற்சங்க பணி ஆற்றுகிற போது முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன சொன்னார்னா, ட்ரேட் யூனியன் இஸ் தி ஸ்கூல் ஆஃப் ரெவல்யூஷன் சொன்னார். தொழிற்சங்க பணி என்பது அது புரட்சிக்கான பயிற்சி பள்ளி என்ற அடிப்படையில் உமாநாத்தனுடைய அனுபவம் என்பது தொழிற்சங்க தலைவராக கட்சியின் முழுநேர ஊழியராக ஒரு மகத்தான அடிப்படையில் அவருடைய டெவலப்மெண்ட் என்பது கோயம்புத்தூர்ல இருந்தது. ஒரு நேரத்தில் கோயம்புத்தூர்ல நகரத்தில் பிளேக்கால கோவை மாநகரம் அன்னைக்கு முனிசிபாலிட்டி பூரா கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ கட்சி வந்து உமாநாத்தை நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் அப்படி பிளேக் நோயால் ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் நிவாரண பணி செய்யணும், அந்த நிவாரண பணியில் ஈடுபட்டேன். எப்படி இந்த கோவிட் மற்ற வருகிற போது கட்சி மற்ற தொழிற்சங்க நிவாரண பணி செஞ்சு அப்படி வந்து உமாநாத்தை வந்து கோவிட் அந்த பிளேக்கால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் கோவை நகரத்து மக்கள் அவங்க மத்தியில் நிவாரண பணியை செஞ்சார். அடுத்து நாடு விடுதலை அடைந்த பிறகு அவர் வந்து கட்சி பணிக்காக அந்த ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்துக்கு கட்சி அனுப்பிச்சு. ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம்னா திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம். பலமான ரயில்வே தொழிற்சங்கம் இருக்கும், அங்கே போய் வேலை செஞ்சார். அங்கே வந்து எம் கல்யாண சுந்தரம், கே டி ராஜு, பாப்பா உமாநாத் அப்படிப்பட்டவர்கள்லாம் அங்கே வேலை செஞ்ச ஒரு பகுதி அது. ரயில்வே மகத்தான தொழிலாளர், ரயில்வே பலமான தொழிற்சங்க இயக்கம், அந்த தொழிற்சங்க இயக்கத்தில் கட்சி பணியை திருச்சியிலேருந்து உமாநாத் செஞ்சார். அவர் ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வந்தபோது சென்னையில் பாப்பா உமாநாத்தோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. அந்த பீரியடில் வந்து பாப்பா உமாநாத் அவர் பாப்பா உமாநாத்தையும் கட்சி தடை செய்யப்பட்டுவது பாப்பா உமாநாத் அவருடைய அன்னை லட்சுமி ரெண்டு பேரையும் கைது செஞ்சு சென்னையில் சிறையில் அடைச்சிட்டாங்க. தண்டனை கைதியாக நடத்தக்கூடாது, எங்களுக்கு சிறை அரசியல் கைதிகளுக்கு உரிமைகள் வேணும்னு சொல்லி பாப்பா உமாநாத்தருடைய தாய் அன்னலட்சுமி வந்து நீண்ட நாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்து சிறையில் இறந்துட்டாங்க. சொல்லப்போனால் பாப்பாவுக்கு வந்து அவங்க அம்மாவை உடலை பார்க்கறது கூட அன்றைய அரசும் சிறை நிர்வாகமும் அனுமதிக்கல. அதற்கு பிறகு பாப்பா உமாநாத்துக்கும் உமாநாத்துக்கும் வந்து பாப்பாவுக்கு உமாநாத்துக்கு திருமணம் நடைபெற்றது. ஒரு காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம். அந்த திருமணத்தில் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டதோடு தந்தை பெரியார் தலைமையில் அது திருமணம் நடந்திருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட திருமணத்தை ஊக்குவிக்க வேண்டியதோடு பெரியாரும் கலந்துகிட்டு இருக்கார். அடுத்த ஒரு உமாநாத்தை வந்து திருச்சியை மையமாக கொண்டு அங்கே தான் கட்சி பணி தொழிற்சங்க பணியை அவர் செஞ்சுட்டு இருந்தார். சொல்லப்போனால் அந்த பகுதியில்
தொழிலாளிகள் பிரச்சனை வருகிற போது தொழிலாளிகள் வேலைந்த போராட்டம் மறியல் அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவதோடு ஒரு பின்தங்கிய உணர்வு தொழிலாளிகளை போராட்டத்தில் எழுச்சி போராட்டத்தை உருவாக்குவதற்க உணர்வூட்டுவதற்காக பல நேரங்களில் விமானத்தை வந்து ஒரு கால வேலையற்ற உண்ணவர போராட்டத்தில் இருந்திருக்கார். ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், நாலு வாரம், நாலு வாரம் காலவற்ற உண்ணாவிரதம், அநேகமாக காலவற்ற உண்ணாவிரத்தில் கோரிக்கை முடிக்காமல் உண்ணாவிரத்தை முடிச்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பணியை அங்கே வந்து செஞ்சிருக்கார். அடுத்து 1962 67 புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கார். அடுத்து 2 நாகப்பட்டினத்தை, நாகப்பட்டினம் அந்த தொகுதி, நாகை தொகுதியிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினராக உமாநாத் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். உமாநாத் வந்து இந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் தொழிற்சங்க பணி அடுத்து வருகிற போது கட்சி உறுப்பினராக வாழ்க்கையை துவங்கியவர். அடுத்து வந்து கட்சியினுடைய மாநில குழு, மாநில செயற்குழு, கட்சியுடைய மத்திய குழு, அரசியல் தலைமைக்குழு உட்பட வந்து தேர்வு செய்யப்பட்டு உமாநாத் பணியாற்றியிருக்காரு. சிஐடியில் மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றியிருக்கார். அகில துணைத் தலைவராக பணியாற்றியிருக்கார். கடைசியாக பல ஆண்டு காலம் வந்து அகில இந்து மையத்திலிருந்து கட்சி பணி, தொழிற்சங்க பணி ஆற்றியவர் தான் உமாநாத் அவர்கள். உமாநாத்தை பற்றி சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் பிராண்ட். எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் உமாநாத் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு ஆழத்துக்குள்ள போவார். பொதுக்கூட்டங்கள்ல அவர் 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 பேசுவதை கேட்கறதுக்கு வந்து தொழிலாளிகள் ரொம்ப உசுப்பி விடுவார். பொதுக்கூட்டங்களை பேசுகிற போது ஆங்கிலத்தை அழகா பேசுவாரு, தமிழ் நல்லா பேசுவார். எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள் நடைபெறுகிற போது உமாநாத் வராருன்னா பெரியும் பெரும் கூட்டம் கூடும். அப்படி பல இடங்களில் உமாநாத்தினுடைய பொதுக்கூட்டத்தை அவர் பேசு அவர் அவர் பேச்சை கேட்பதுமே நமக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். நாங்கள்லாம் சென்னையில் 1970 வந்து மாணவராக சென்னையில் இருந்தபோது மகத்தான சிம்சன் போராட்டம் சென்னையில் நடந்தது. அந்த சிம்சன் போராட்டம் நடைபெறுகிற போதெல்லாம் சிஐடியுடைய தலைவரின் அடிப்படையில் உமாநாத் வந்து இங்கே வந்து உமாநாத், விபி சிந்தன், ஹரிபட் மற்றவங்கலாம் பேசுவாங்க. அதாவது ஒரு ஜாயிண்ட், பல தொழிற்சங்கங்கள் இணைந்து நடக்கக்கூடிய கூட்டு கூட்டமாக இருந்தாலும் சிஐடியினுடைய பொதுக்கூட்டமாக இருந்தால் உமாநாத்தான் உங்களை மாத்து வந்து பிரமாதமாக உங்களுக்கு வந்து அந்த கூட்டங்களை பேசுவார், தொழிலாளர்கள் உசுப்பிடுவார். அப்படி அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து சிஐடி வளர்ச்சியில், கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சியில் உமாநாத்தனுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அடுத்ததாக இந்த ஆரம்பத்தில் துவங்கி கிட்டத்தட்ட 1939 அவர் முழு நேர ஊழியராக பொறுப்பேற்கிறார். கிட்டத்தட்ட 70 பொது வாழ்க்கை கட்சி வாழ்க்கை. 2014 தான் இருந்தார். இந்த 70 பொது வாழ்க்கையில் பல முறை கைது செய்யப்பட்டு உமாநாத் அவர்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அவருடைய உமாநாத் வந்து ஒரு 9 சிறையில் இருக்காரு. 7 வந்து தலைமுறையாக செயல்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 16 9.5 சிறை, 7 தலைமறைவாக இயங்கியிருக்காரு. அநேகமாக சுதந்திர போராட்ட காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து அது ஏகாதிபத்திய ஆங்கில ஏகாதிபத்தியக்கு எதிரான போராட்டம், 47 பிறகு மக்கள் நலனுக்காக தொழிலாளர் நலனுக்கான போராட்டம் என்பது ஒரு மகத்தான ஒரு போராளியாக உமாநாத் அவர்கள் வாழ்ந்திருக்கார். உமாநாத்தினுடைய கட்சி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லுகிற போது அவருடைய கட்சி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காரு. அவருடைய குடும்பம் பாப்பா உமாநாத், அவருடைய திருமணம் சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் மட்டுமல்ல, அவருடைய 3 பெண்களுக்கும் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்தவர் தான் தோழர் உமாநாத் அவர்கள். அத்தகைய மகத்தான தோழருடைய பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்பது 2000 வெளியிடப்பட்டது. அப்போ அந்த தோழர் அகத்திலிங்கம் தான் அந்த அவரோடு உமாநாத்தோடு பேசி கலந்துரையாடி அந்த விவரங்களை தொகுத்து எழுதினார். கடைசியாக உமாநாத்துக்கிட்ட தோழர் அகத்திலிங்கம், நீங்கள் 3 கம்யூனிஸ்டாக தொழிற்சங்க தலைவராக பணியாற்றி இருக்கிறீங்க, உங்களுடைய பணி பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தோழர் அகத்திலையும் கேட்டபோது அதற்கு உமாநாத் கொடுத்த விளக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. உமாநாத் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் 8 அரிசி சாப்பிட்ருக்கிறான், 8 தண்ணி குடிச்சிருக்கிறான், 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கிறான் என்பதெல்லாம் வந்து முக்கியத்துவம் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு மேலாக அவர் 8 எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு, மக்களுடைய உழைக்கும் மக்கள் பிரச்சனை பற்றி என்ன ஆய்வு செஞ்சிருக்காரு, சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு, எத்தனை போராட்டங்கள் கலந்துகிட்டு இருக்காரு, 8 சிறை சென்றிருக்கிறார், 8 கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதற்கு பதிலாக உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மனிதர்களை விடுதலைக்காக
ஒருவர் என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்புவதுதான் பொருத்தமானது. அந்த அடிப்படையில் என்னால் இயன்றவரை நான் பணியாற்றியிருக்கிறேன், என்னுடைய இறுதி மூச்சு வரை பணியாற்றுவேன் என்று அவருடைய வாழ்க்கையாளர் எழுதிய அகத்திலையும் திட்ட அவர் வந்து ஒரு பேட்டி அளிக்கிற போது சொல்லியிருக்கிறார். 93 ஆண்டுகள் வாழ்ந்த துமானாத், 70 ஆண்டுகளுடைய அவருடைய பொது வாழ்க்கை, கம்யூனிஸ்ட் குடும்ப வாழ்க்கை, தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பது, தொழிற்சியை மகத்தான பணியாற்றியவர். அவருடைய நினைவு தினத்தன்று அவருடைய நினைவை போற்றுவது என்பது எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தோரோ அந்த லட்சியத்தை நாம் முன்னெடுப்பதற்கு சபதம் ஏற்க வேண்டும் என்று நான் உமாநாத்தினுடைய நினைவு தினத்தில் என்னுடைய இந்த பதிவை பதிவிடுகிறேன்.